Hello everyone, I'm the Sylvester Christy and you're watching Autotech CBE for all baking solutions. Okay, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா RE ல வந்துட்டு 2.37 lakhs bikes வந்துட்டு ரீகால் பண்றதா சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இது நியூஸ் வந்துட்டு யூடியூப்ல மாத்திரம் இல்லாம நியூஸ் சேனல்ஸ்லயுமே இது போடுற அளவுக்கு இந்த நியூஸ் வந்து பப்ளிசிட்டி ஆயிருக்குது. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தியான கம்ப்ளீட் டீட்டெயில் ஒரு மெக்கானிக் சைட்ல இருந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸா வந்துட்டு நான் சொல்ல போறேன். இதுல என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதை நம்ம வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம், அதை பத்தியான அப்புறம் வந்துட்டு ஆர்இல இருந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பத்தி நான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுகர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு டெக் வீடியோ அண்ட் ரைடிங் பிளாக் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயலாம். ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து மொத்தம் 2.37 லட்சம் வண்டிகள் ரீகால் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்துட்டு இந்தியாவில மட்டுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, இது வேர்ல்டு வைட் 7 கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ரீகால் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்தியாவிலையும் நம்மளுக்கு ரீகால் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி யாரும் பேனிக் ஆக வேண்டாம், அறிவிச்சிருக்கிற யாரும் பேனிக்காக வேண்டாம், இந்த மாடலுக்குள்ள எடுத்த வண்டிகள் யாரும் பேனிக்காக வேண்டாங்கிறதுக்காக தான் ஒரு டெக்னிக்கலி நான் இருக்கிறனால நான் இந்த கம்ப்ளைண்ட்ஸை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல வந்துட்டு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இந்த வண்டிகள்ல வந்துட்டு HT காயில்னு சொல்லக்கூடிய ஒரு காயில் இருக்குது. அது வந்துட்டு எங்க வரும்னா அந்த பிளக் வரும் பாருங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஹெட்ல வந்துட்டு ரெண்டு பிளக் கொடுத்துருப்பாங்க. எல்லா பிளக்னு தெரியும், அந்த பிளக்கு ரெண்டு பிளாக் கலர் வயர் வரும் பாருங்க, அந்த பிளாக் கலர் வயர் தான் வந்துட்டு HT காயில் தான் அந்த வயர் வரும். HT காயில் மீன்ஸ் ஹை டென்ஷன் காயில். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு பிளக்கு வந்துட்டு பிளக்கு வயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லாம் யங்ஸ்டர்ஸும் பிளக் வயர் கழட்டி கரண்ட் பாக்குற அளவுக்கு எல்லாரும் இருக்கிறீங்க. நிறைய கால்ஸ் வருது, அவங்க எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா, நான் இது எல்லாமே பண்றேனே, எனக்கு இது எல்லாமே தெரியும்னா, எல்லா வண்டியிலுமே பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, ரியலி அப்ரிஷியேட் யூ. அந்த காயில் தான் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப அந்த காயில்னால என்ன இஷ்யூ வரும்னா, உங்களுக்கு மைலேஜ் டிராப் ஆகலாம், வண்டி மிஸ் ஃபயர் ஆகலாம், ஒரு வண்டி வந்துட்டு ஒரு பிக்அப் இல்லாம ஒரு மதம் இருக்கலாம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் வண்டியில வரும். ஷார்ட் சர்க்யூட் ஆகும்னு சொல்லி இருக்கிறாங்க கம்பெனில இருந்து. என்ன ஷார்ட் சர்க்யூட் ஆகும், அந்த HT காயில் வேணா ஷார்ட் சர்க்யூட் ஆகலாமே தவிர வயரிங்ல பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் இந்த டெக்னிக்கலா இருக்கிறனால நாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பார்க்கணும். ஓகே, ஒரு வண்டியில நாங்கள் பார்க்கறதில்ல, நிறைய வண்டியில நாங்கள் பார்க்கறதுனால எங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஓகே, இது என்ன பண்ணுன்னா, அது ஹை டென்ஷன் காயில் வீக் ஆகி உள்ள என்ன ஆகும், உங்களுக்கு ஃபுல்லாக காப்பர் வைண்டிங்ஸ் தானே, ஏதாவது வைண்டிங்கில் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரது வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய ரெப்யூட்டட் கம்பெனியில் இது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, எல்லா கம்பெனிலையும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஓகே, எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஒவ்வொரு டீலர்ஸ் கிட்ட கொடுத்து, அதாவது சப் டீலர்ஸ் கிட்ட கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ண தர சொல்லி ஆர்இ சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பாட்டுமே வந்துட்டு ஆரி மாத்திரம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லா பிராண்டு கம்பெனியுமே ஒவ்வொரு அவங்களுக்குன்னு ஒரு ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸ் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே மேனுஃபேக்சரர்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லா மேனுஃபேக்சர் ஆகி வந்த பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலில் கொடுத்து செக் பண்ணி தான் மாட்டுறாங்க. பட் இது என்னன்னா, இது யார் இது கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கம்பெனிலேருந்தே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த R&D பண்ணுவாங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு இதை கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வண்டியெல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு, பட் வண்டி டெலிவரி ஆயிடுச்சுன்னு யார் எந்த கம்பெனிலுமே விடமாட்டாங்க. அந்த வண்டி எப்பவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வண்டியும் நம்ம போய் சர்வீஸ் விடுறோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்வீஸ் விடுறும் போது அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு சின்ன இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு சர்வீஸ் ஸ்டேஷனில் நோட் பண்ணி வைப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்துட்டு அங்கே மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு அனுப்புவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு மேலே இருக்கிற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கார் இல்லையா, ஒரு ஹெட் இருப்பார், அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போ அதனால வந்துட்டு இப்போ ஆரியிலேருந்தே நேரடியாக வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக இது இவ்வளோ வண்டிகளில் நம்ம வந்துட்டு பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ 2.37 லட்சம் இந்தியாவில் மட்டும் விற்கலை, வேர்ல்டு வைட் 7 கண்ட்ரீஸில் விற்றுருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000-60,000 வண்டிகள் விற்றுருக்கலாம். ஓகே, நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். 7 கண்ட்ரீஸ்னால் ஒரே கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 1 லட்சம் வண்டி விற்றுருக்காங்கலாம் சொல்ல முடியாது. 7 கண்ட்ரீஸில் நம்ம இந்தியாவில் வந்துட்டு 50,000 வண்டி, அது அதிகபட்சமாக 50,000 வண்டி நம்ம வச்சுக்கலாம். 50,000 வண்டி தமிழ்நாட்டில் மட்டுமா வித்துருக்குறாங்க, கண்டிப்பாக கிடையாது. இந்தியா வைடில் வந்துட்டு 130 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு 50,000 வண்டிங்கிறது ரொம்ப கம்மி. ஓகே, ஆர்இ லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, இதனால் நீங்கள் யாருமே பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அது இது வந்துட்டு நம்ம ஈஸியாகவும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பாட்டு வந்துட்டு
இன் கேஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருந்ததுனால் கம்பெனியில் கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எந்த வித சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை இது இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும். நான் என் சிபிஆர் வச்சுருக்கேன் இல்லையா, வண்டி எடுத்து 2011 நான் எடுத்தேன், ஷோரூமில் இருந்து தான் எடுத்தேன். எடுத்து ஒரு 2-3 மந்த்ஸ் தான், டூ மந்த்ஸ் நினைக்கிறேன், ரைட்டா 2 மந்த்ஸ் நான் ஓட்டியிருக்கிறேன். அப்போ என் கம்பெனிலேருந்து ஒரு கால் வந்தது, இப்படி உங்கள் வண்டியில் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகாதாமா, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வாங்க, நாங்கள் அது ஒரு சில காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி தரவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வண்டியை கொண்டு போய் விட்டேன், அவங்க அந்த காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அது நம்ம வந்துட்டு எல்லா வண்டியிலுமே இந்த கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்னு கேட்டால், என் வண்டியில் நீங்கள் நல்லா தான் பிரேக் பிடிச்சிட்டு இருந்தது, பிரேக்கெலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, சூப்பராக தான் இருந்தது, நான் சொன்ன மாதிரி பிரேக் நின்றுட்டு இருந்தது. பட் இருந்தாலும் கம்பெனியில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஸ் பண்ணியிருக்காங்க, வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா. இது எல்லா கம்பெனிலையும் நடக்கிற ஒரு ரெகுலரான ப்ரொசீஜர் தான். இது உங்கள் வண்டிக்கு மாத்திரம் தான், ஆரிக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்றைக்கி நியூஸில் தெரியுது. பட் இதுக்கு முன்னாடி ஹீரோவில் வந்திருக்குது, அதுக்கப்புறம் ஹோண்டாவில் வந்திருக்கு, யமஹாவில் வந்திருக்கு, சுசுக்கியில் வந்திருக்கு, எல்லா கம்பெனிலையுமே, டிவிஎஸ்லேயும் வந்திருக்குது, எல்லா கம்பெனிலையுமே வந்திருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனிலேருந்தே உங்களுக்கு கால் வரும், நீங்கள் யாரும் பேனிக்காக தேவையில்லை, நீங்கள் அலையும் போத தேவை கிடையாது. அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குன்னா வேற ஒரு லிங்க்கும் நான் தரேன், அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கம்பெனிலேருந்தே உங்களுக்கு ரெகுலராக கால் வரும், உங்கள் எந்தெந்த வண்டி கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க லிஸ்ட் அவுட் வச்சுருப்பாங்க. இந்த டைமில் விற்ற வண்டி, அதாவது உங்கள் சேஸ் நம்பரையும் உங்கள் இன்ஜின் நம்பரையும் வச்சு, இந்த டைமில் இந்த வண்டி விற்றுருக்கு, அப்போ இந்த வண்டியை கூப்பிட்டு இந்த வண்டியை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக கால் வரும், 100% கால் வரும். நீங்கள் கூப்பிடாட்டியும் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கால் வந்துடும். ஓகே, யாரும் பேனிக்காக தேவை கிடையாது. ஓகே, இது அதுக்கு தான் இந்த மெயினான இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம். ஓகே, ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு வந்துட்டு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ லாக்டவுன் போயிட்டுருக்கு, லாக்டவுன் ஜஸ்ட் முடியட்டும், முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் ஷோரூம் கூப்பிட்டு, என் வண்டி இப்படி பிரச்சனை வருதா, என் வண்டி இந்த மாடலில் எடுத்துருக்கிறேன், இப்படி கம்பெனிலேருந்து சொல்லியிருக்கிறாங்களே, நியூஸ் வந்ததே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பெனியில் கூப்பிட்டு கேட்கலாம். அதாவது உங்களோட பக்கத்தில் இருக்கிற டீலர்கிட்ட கூப்பிட்டு கேட்கலாம், சர்வீஸ் நீங்கள் பைக் எடுத்துருப்பீங்களே அங்கேருந்து கூப்பிட்டு கேட்கலாம். மூணாவது, இல்லை என்னால் வந்துட்டு பொறுமை தாங்க முடியாது பிரதர், இமீடியட்டாக நான் பார்க்கணும்னா உங்களுக்காக ஒரு ராயல் என்ஃபீல்டுலேருந்தே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா. அந்த லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தரேன், இங்கே கீழே வந்துட்டு ஸ்க்ரோலிங்கும் நான் போடுறேன். ஓகே, நீங்கள் பார்த்து அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் உங்களோட இன்ஜின் நம்பர் மட்டும் கொடுத்தால் போதும், உங்கள் வண்டி வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் அண்டரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இம்மிடியேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா. அதனால் யாரும் பேனிக் ஆக தேவை கிடையாது, இது பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா, இதனால் சின்ன சின்ன இஷ்யூஸாக வரும், யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நிறைய யூடியூப் சேனலில் பேனிக் ஆக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க யூடியூபர்ஸ். ஓகே, நம்ம மக்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயத்தை பகிர்வோம். ஓகே, அதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லணும், வயரிங் எரிஞ்சு போயிடுங்க, அது எரிஞ்சு போயிடுங்க, அது ப்ராப்ளம் வந்துடுங்க, இது ப்ராப்ளம் வந்துடுங்க, தயவு செஞ்சு யாரும் பேனிக் பண்ணாதீங்க. வயரிங் எரிஞ்சு போகிற அளவுக்கு யாருமே இங்கே டிசைன் பண்ண கிடையாது. ஓகே, யாருமே வந்துட்டு அவ்வளோ ஃபுல்லாக டிசைன் பண்ண மாட்டாங்க. ஃபியூஸ்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, எப்படி வயர் வந்துட்டு ஒன்று ஷார்ட் ஆச்சுன்னா இமீடியட்டாக ஃபியூஸ் போயிடும். ஓகே, அப்போ வந்துட்டு அங்கே வந்து பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. யாருமே ஃபியூஸை கட்டி போடாதீங்க, ஃபியூஸ் போயிடுச்சா ஃபியூஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் புதுசாக. யாருமே ஃபியூஸ் வந்து கம்பி கட்டி போடுறது, நம்ம வீட்டில் கம்பி கட்டி போடுற மாதிரி, வீட்டு ஃபியூஸ் கம்பி கட்டி போடுற மாதிரி பைக் ஃபியூஸ்க்கு கம்பி கட்டி போடாதீங்க. இதனால வந்துட்டு பைக்கில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஓகே, அது மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், ஃபியூஸ் போச்சா ஃபியூஸை தூர வீசிட்டு புது ஃபியூஸ் 10 ரூபாய் தான் வரும், வாங்கி இன்சர்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ஓட்டுங்க, எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, என்னோட தாழ்மையான கருத்து, யாரும் பேனிக் ஆக வேண்டாம். யாரும் கண்ட யூடியூபர்ஸ் அது பேனிக் ஆகிறாங்க, அது ஆக்கிறாங்க இதாக்குறாங்கன்னு நினச்சி பயப்பட தேவை கிடையாது. நீங்கள் ஷோரூமை போய் முட்டி மோத தேவை கிடையாது. ஓகே, உங்களுக்கு இவ்வளோ காரியங்கள் வந்துட்டு ஷோரூம்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு ஷோரூமில் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். செகண்ட், உங்கள் வண்டி கம்ப்ளைண்ட் அண்டரில் இருக்குது அப்படின்னா உங்கள் ஷோரூம்லேருந்தே 100% உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ரைட். தேர்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க்கில் போய் உங்களோட சேஸ் நம்பர் மட்டும் கொடுத்தால் போதும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதையும் நான் வந்து தெளிவாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது, இப்போ லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் பார்க்கலாம், ப்ரோஆக்டிவ் கம்பெனி இனிஷியேட்டட் ரீகால் ஆஃப் யுவர் ஓன் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் அந்த பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த டேபில் தான் வந்துட்டு சேசஸ் நம்பர்னு அங்கே காட்டுகிறது பார்த்தீங்களா. நீங்கள் அங்கே வந்துட்டு சேசஸ் நம்பர் அடிக்கணும், உங்களோட ஆர்சி புக் இல்லாட்டி உங்களோட அந்த சிப் கார்டு கொடுத்துருப்பாங்களே அதில் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் அந்த சேசஸ் நம்பர் மட்டும் நீங்கள் அங்கே டைப் பண்ணி செக் ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் பைக் அந்த ப்ராப்ளமில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு வந்துட்டு இதில் காட்டிடும், தெளிவாக காட்டிடும். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை.
அதே போல் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அந்த பேரால் வந்துட்டு ஒரு இது காட்டுது பாருங்களேன், நம்பர் ஃபோன் நம்பர் கூட காட்டுது பாருங்களேன், அது வந்துட்டு டோல் ஃப்ரீ நம்பர். நீங்கள் அந்த நம்பரை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பருக்கும் கால் அடித்து நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். கேட்டால் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அங்கே கொடுக்குறாங்க. பட் அந்த அவங்களோட அந்த ஆஃபீஸ் டைமிங்க்கு கரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு தகவல் கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். இதுதான் ஒரு ஈஸி மெத்தட். நீங்கள் வந்துட்டு உங்களோட பைக் வந்துட்டு ப்ராப்ளமில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு யாரும் பேனிக் ஆகக்கூடாதுன்னு தான் நான் போட்டிருக்கேன். ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக தான், அதாவது நான் இந்த தொழிலில் இருக்கிறேன், எனக்கு தெரியும் எதனால் என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு. நாங்கள் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய வீடியோஸ், பைக்கிங் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். நீங்கள் இருந்தால் டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக R0YAL ENFIELD இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் S.SYLVESTARCHRISTY. பாய்.